வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நம்ம இண்டிகேட்டரே யூஸ் பண்ணாமல் வெறும் பியூராக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம், எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம், அதை பற்றி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் எப்படின்னா நம்ம ஒரு எந்த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம் இல்லை, வெறும் கேண்டில் ஸ்டிக்கு, டைமிங்ஸு, வெறும் இதை பேஸ் பண்ணியே வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி வந்து ஈக்யூட்டியில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஈவன் இண்டெக்ஸில் கூட இது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். கமாடிட்டியில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். அதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ணணும். அது பண்ணால் தான் அந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றினா தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கமாடிட்டிலையும் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ மொதல் ஈக்யூட்டியில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இதில் நம்ம வந்து எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் அப்படியே ஒரு பியூராக ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் இது பண்ண போகிறோம். டைமிங் பேஸ் பண்ணி தான் வந்து இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து பிரேக் அவுட் லெவல் வச்சு தான் மெயின்டைன் பண்ணுவோம். எப்போலாம் அந்த பிரேக் அவுட் லெவல் வந்து பிரேக் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த என்ட்ரியையும் எக்ஸிட்டும் வந்து பிரேக் அவுட் லெவல் வச்சு தான் வந்து ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். இது நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கே வந்து கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஸ்டாக்ஸில் வச்சு உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சன்ஃபார்மா ஸ்டாக்கு. சன்ஃபார்மாவில் வச்சு தான் வந்து உங்களுக்கு இது எப்படி ட்ரேட் பண்ணுறேன்னு நான் வந்து சொல்லித்தர போகிறேன். அடுத்து டைமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரம் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி மார்க்கெட் வந்து ரன் ஆகுது, அதே மாதிரி இந்த முக்கால் மணி நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் அது ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணல இன்னும் கொஞ்சம் அக்யூரஸியாக இருக்கும், அவ்வளோதான் வந்து வித்தியாசம். இது ஒரு 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். ஒரு 3 கேண்டிலை வச்சு அதை வச்சு எப்படி பிரேக் அவுட் வச்சு எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது கூட சொல்லலாம். இதுக்கு டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைமிங் தான் வந்து நம்ம அதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதில் செட் பண்ணி வச்சுருக்கேன், 15 மினிட்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படின்னா ஒன்றும் இல்லை, இதான் வந்து டே ஓப்பனிங்கோட ஃபஸ்ட்டு கேண்டில். இதில் மொதல் 3 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்குல்ல, இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், அதாவது மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுது, 10:00 அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மொதல் 3 கேண்டிலுடைய ஹையையும் லோவையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது இப்போ பாருங்கள், இந்த மொதல் 3 கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கேண்டிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வந்து போயிருக்கு. இந்த மொதல் 3 கேண்டிலுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்கணும் ஹை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மொதல் 3 கேண்டிலில் மட்டும் பாருங்கள், இது மொதல் 3 கேண்டிலில் பார்க்கல, இங்கே தான் வந்து ஹை. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் ஹை போயிருக்கு, அதாவது 436. அதே மாதிரி இப்போ இந்த லோ பார்க்கும்போதும் மொதல் இந்த 3 கேண்டில் மட்டும் பாருங்கள், இந்த மொதல் 3 கேண்டிலில் எது வந்து லோ போயிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலில் தான் லோ போயிருக்கு, 428.90. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேண்டிலில் லோ வந்து நல்லா போயிருக்கு, செகண்ட் கேண்டிலில் ஹை நல்லா போயிருக்கு. ஸோ இப்போ உங்களுடைய ஒரு இதுக்காண்டி நான் அதை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இதான் வந்து ஹையு, மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இதுதான் வந்து லோ, லோவையும் மார்க் பண்ணி வச்சாச்சு. இந்த ரெண்டு பிளாக் லைன் தெரியுதுங்களே, இதுதான் வந்து ஹை லெவலு, இதுதான் வந்து லோ. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று கிளியர் ஆகிடுச்சு. மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு 3 கேண்டில் வச்சு ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணியாச்சு. அதை வச்சு நம்ம வந்து ஹை லோ வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதை மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுக்க போகிறோம். அந்த என்ட்ரி எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து இதில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹை வந்து எப்போ அடுத்து பிரேக் ஆகுதோ, எப்போ அடுத்து வந்து டச் ஆகிறதில் பிரேக் ஆகணும், இந்த ஹை போஸில் இதை வந்து போயிட்டு டச் பண்ணிட்டு வர்றதில் பிரேக் ஆகணும், நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணலாம். அதே மாதிரி இப்போ செல்லிங் வந்து எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ லைன் இருக்குல்ல, இந்த லைன் எப்போ பிரேக் ஆகி கீழே கேண்டில் வருதோ அப்போ நீங்கள் வந்து செல் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து பை செல் வந்து எடுக்கணும்.
ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹை வந்து பிரேக் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ ஹை பிரேக் ஆகிருக்குன்னா நான் ஒன்று சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பையிங் வந்து என்ட்ரி லெவலில் வந்து எடுத்துருவீங்க. ஸோ பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ஸ்டாக் மேலே தான் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து என்ட்ரி வந்து எடுக்கணும். இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட்டு எல்லாமே வந்து பண்ண போகிறோம். இந்த லெவலை வச்சு தான் வந்து என்ட்ரி எக்ஸிட்டு எல்லாமே வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடேல நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நம்ம ப்ரீவியஸ் டேஸை வச்சும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். அதே மாதிரி இது நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இது அப்சர்வ் பண்ணையில் உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இது எவ்வளோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு, என்ன மாதிரிலாம் வந்து இதை வச்சு ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு மூணு கேண்டில், ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு கேண்டில் தான் வந்து ஹை போயிருக்கு, ஓப்பனிங்கில் ஹை வந்திருக்கு. அடுத்து இதான் வந்து மூணாவது கேண்டில், இதுதான் வந்து லோ. ஸோ ஃபஸ்ட்டு மூணு கேண்டில் அதாவது 45 மினிட்ஸ் அப்சர்வ் பண்ணதில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஹை வந்து இதுதான் 454, லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது கேண்டில் தான் வந்து லோ வந்து வந்திருக்கு, முடியும் போது வந்திருக்கு. உங்களுக்கு அந்த மூணு கேண்டில் ஃபினிஷ் ஆகிற டயத்தில் வந்திருக்கு, 444 கிட்ட வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஹை லோ வந்து டிசைட் பண்ணியாச்சு. அடுத்து எது வந்து பிரேக் அவுட் ஆகுது? இந்த மொதல் மூணு கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம், 1, 2, 3 இந்த மொதல் மூணு கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் எது பிரேக் அவுட் ஆகுதுன்னு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும். நாலாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 446 கிட்ட ஓப்பன் ஆகிட்டு அப்படியே வந்து கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிராஸ் ஆகுதில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அது கிராஸ் ஆன உடனே நீங்கள் வந்து செல்லிங் போயிடலாம். ஏன்னா இது பிரேக் பண்ணியிருக்கிறது லோ லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ லோ லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து செல்லிங் போயிடுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து செல் பண்ணியிருப்போம். செல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டாக் நல்லாவே வந்து கீழே வந்திருக்கு. ஸோ நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு டவுட் கூட வந்திருக்கும், இது இந்த மொதல் மூணு கேண்டில் வச்சு தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நான் ஏன் மொதல் மூணு கேண்டில் சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஓப்பனிங் டயத்தில் தான் வந்து நல்ல வாலட்டைலாக இருக்கும், ஓகேங்களா? இந்த த்ரீ கேண்டில் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வச்சாலுமே ஆல்மோஸ்ட் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, மொதல் கேண்டிலே மொதல் ரெண்டு கேண்டில் கூட விட்றேன்னா கூட விட்டுருங்க. இந்த இந்த கேண்டில் எடுத்துக்கலாம், 9:45 கேண்டில், 10:00 கேண்டில், அடுத்து 10:15 கேண்டில் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மூணு கேண்டில் எடுத்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கேண்டில் தான் வந்து ஹை போயிருக்கு. ஸோ ஹையை மார்க் பண்ணிடலாம். அடுத்து செகண்ட் கேண்டில் தான் லோ. இந்த லோ எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ நம்ம செல் பண்ணணும், இந்த ஹை பிரேக் ஆகுதோ அப்போ பை பண்ணணும். ஸோ இந்த மூணு கேண்டில் தான் நம்ம இதில் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, இது இந்த மொதல் ஸ்டார்டிங் டயத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, ஸ்டார்டிங் டயத்தை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அக்யூரசி நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு த்ரீ கேண்டில்ஸ் எடுக்க சொல்கிறது. மித்தபடி இந்த த்ரீ கேண்டில் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஊடால வச்சு, அதாவது நடுவில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணால் கூட நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு 11:00 கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டல் வால்யூம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து சென்டரில் வந்து வேணாம், ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓப்பனிங்லே நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோன்னா நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து உங்களை ஓப்பனிங்லே வந்து ஃபஸ்ட்டு த்ரீ கேண்டில்ஸில் இதை அப்சர்வ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். மித்தபடி இந்த கேண்டிலில் வந்து நீங்கள் எனி டைம் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வர்றீங்க, நீங்கள் வரையில் இப்போ பார்க்கும்போது மணி இப்போ 12:00 ஆயிடுச்சு அப்படின்னு கூட வச்சுக்குவோம். சரி 12:00 ஆயிடுச்சு இல்லை 1:00 ஆயிடுச்சுன்னா அப்போதைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ மணி வந்து நீங்கள் உள்ளே வரையில் 12:15. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க மூணு கேண்டிலை அப்சர்வ் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு ஹை மார்க் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். ஸோ த்ரீ கேண்டில்ஸோட ஹை லோ வந்து மார்க் பண்ணிக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து ஹை ஆர் லோ வந்து பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஹை பிரேக் ஆகலை, இதில் பார்த்தீங்கன்னா லோ வந்து பிரேக் ஆகிடுச்சு ஃபினிஷிங் ஒரு 3:00 போல். லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கீழே வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மிடில் ஆயும் யூஸ் பண்ணையில உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். பட் ஆனால் ஓப்பனிங்கில் யூஸ் பண்ணையில கொஞ்சம் நல்லா லெவல் செட் பண்ணலாம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடிங் வந்து பண்ண போகிறோம். இது நம்ம பண்ணையில் இது நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஆனால் இது ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். இது அதே மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி கூட பண்ணுங்கள். இது நம்ம ப்ரீவியஸ் டேலேயும் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கன்னா ஓப்பனிங் கேண்டிலே வந்து செம ஹை லோ வந்து மூவ் கொடுத்து வால்டைல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மூவ் ஆன எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சைட்வேஸ் மாதிரி மூவ் ஆகிட்டு விட்டுருச்சு.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 215 போல் தான் வந்து உங்களுக்கு கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்போ தான் வந்து என்ட்ரி போய் பை பண்ணியிருப்போம். அடுத்து மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த நாளும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 கேண்டில்ஸோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 3rd கேண்டிலில் தான் லோ வந்திருக்கு. ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை வந்து இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3rd கேண்டிலோடைய லோ வந்து நெக்ஸ்ட் இதிலே பிரேக் ஆகி உங்களுக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ சிம்பிளாக நீங்கள் அன்றைக்கி செல் பண்ணியிருப்பீங்க, லோ பிரேக் ஆனதுனால நீங்கள் அதில் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம சன்ஃபார்மால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். வேறு வேறு ஸ்டாக்ஸ்லேயும் கூட காட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசோக் லேலேண்டு. அசோக் லேலேண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில், டேயோட ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், 3rd கேண்டில். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் தான் ஹை போயிருக்கு, அதை மார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் கேண்டில் லோ மார்க் பண்ணியாச்சு. இதில் எது பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்க்குறோம். இதில் ஹை லைன் பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இது பிரேக் அவுட் ஆகி உங்களுக்கு மார்க்கெட் அன்றைக்கி நல்லாவே வந்து மேலே மூவ் ஆகி நிறையா ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களால் அன்றைக்கி புக் பண்ணியிருக்க முடியும். ஸோ இது இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு 3 கேண்டில்ஸ் நீங்கள் ஈவன் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு 3 கேண்டில் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டிலில் தான் இப்போ என்ட்ரி எடுக்க போகிறீங்கன்னா இந்த மொதல் 3 கேண்டில் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மொதல் 3 கேண்டிலோடைய ஹைலோ கூட நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். லைக் இதை மார்க் பண்ணி வச்சுட்டு எது பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அது பிரேக் ஆகிறத வச்சு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இது ஃபஸ்ட்டு 3 கேண்டிலில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பவராகவும் ரொம்ப அக்யூரஸியாகவும் இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு 3 கேண்டில்ஸ் வந்து எடுக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு 3 கேண்டில்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் வந்து எப்போ கிடச்சிருக்கு, ஒரு 1:30 அப்புறம் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பிரேக் ஆகிருக்கும், நீங்கள் இதில் செல் பண்ணியிருப்பீங்க லோ பிரேக் ஆனதுனால. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ப்ரீவியஸ் டே கூட பார்க்கலாம் அசோக் லேலேண்டில். இதுதான் ஃபஸ்ட் 3 கேண்டில்ஸு. இது ஹையு, லோ, லோ பிரேக் ஆகிருக்கு. லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கீழே வந்திருக்கு. இதில் 3rd கேண்டில் தான் வந்து லோ, இங்கே லோ வந்து பிரேக் ஆகிருச்சு. அரௌண்டு ஒரு 10:30 போல் பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி இதிலே வந்து நிறையா ப்ராஃபிட்ஸ் கூட புக் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், 3 கேண்டில் அப்சர்வ் பண்ணுங்கள், அதை வச்சு நீங்கள் சிம்பிளாக ட்ரேட் பண்ணலாம். இது ஹை வால்டைலான சன்ஃபார்மால் தான் இதுவாகும், இல்லை லோ வால்டைலான அசோக் லேலேண்டில் தான் இதுவாகும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் எந்த வால்டைல ஸ்டாக்காக இருந்தாலும் சரி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் மார்க்கெட் மூவ் ஆகுதான்னு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. மார்க்கெட் அன்றைக்கி ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரெண்டில் இருக்கையில் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதில் பாருங்கள், டாடா மோட்டர்ஸு ஃபஸ்ட்டு 3 கேண்டில் எடுத்தாச்சு. இதில் ஹை மார்க் பண்ணியாச்சு, லோவும் மார்க் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11:00 போல் செல்லு வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ செல் சைடு வந்து வந்துருச்சுன்னா நம்ம இங்கே வந்து செல்லிங் போயிருப்போம். செல்லிங் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து வந்திருக்கு. ஸோ 1:30 போல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது சின்ன ஸ்டாக்குன்றனால 1 or 2 points தான் இதில் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். இது ரொம்ப லோ வால்டேஜ் ஸ்டாக்கு தான். ஸோ இதில் வந்து நீங்கள் வால்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்ஸை வந்து டார்கெட்டு இதெல்லாம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கெலாம் 0.70% அந்த மாதிரி நீங்கள் டார்கெட் வச்சுட்டு ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி நீங்கள் அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாகவும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பிரேக் அவுட் ஆகி ரெண்டாவதாகவும் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு என்ட்ரியோடு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரின்றதான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நிறையா என்ட்ரி போகிறதும் கொஞ்சம் நல்லா இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு என்ட்ரின்றப்ப நல்லா மார்க்கெட் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி சொன்னேன். ஸோ மார்க்கெட்டு அப்சர்வ் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத பார்க்குறதுக்கும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களால் நல்லா வந்து பார்க்க முடியும். நான் பேக் டெஸ்ட் எடுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 கேண்டில் வச்சுக்கோங்க, அதை வச்சு பண்ணையிலே உங்களால் வந்து நல்லா வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்காண்டி தான் ஃபஸ்ட் 3 கேண்டில் வந்து சொன்னது. இது பாருங்கள், இதான் மொதல் 3 கேண்டில். இதில் ஹை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, பிரேக் அவுட் ஆகி மல்லாம் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்ஸில் பார்த்தோம், இது இண்டெக்ஸ்லேயும் உங்களுக்கு ஒரு தடவை காட்டிடுறேன். இதான் வந்து நிஃப்டி. இப்போ நிஃப்டி கான்ட்ராக்டில் பாருங்கள், நான் முன்னே சொன்ன மாதிரி தான், மொதல் 3 கேண்டிலுடைய ஹை பாருங்கள், 2rd கேண்டில் தான் இதுதான் ஹை போயிருக்கு. அடுத்து லோ பார்த்தீங்கன்னா 1st கேண்டிலில் வந்து போயிருக்கு. ஸோ இப்போ 3 கேண்டிலுடைய ஹை லோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ நிஃப்டியோடைய லோ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 4th கேண்டிலில் 10 PM அப்புறமா 10 AM அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், செல்லிங் போகணும். கீழே போயிருந்துச்சு, லோ பிரேக் ஆயிருந்துச்சுன்னா. ஸோ நம்ம செல்லிங் போயிருப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1:30 போல் ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். அப்போ நல்லா மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஈவன் ப்ரீவியஸ் டே நிஃப்டி கூட பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாலும் இதுதான் ஹை, 3rd கேண்டில் தான் வந்து லோ.
இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கேண்டில்லே லோ வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஆனால் இது உங்களுக்கு மேலே இந்த இதான் வந்து ஸ்டாப் லாஸ் லைனு, அது ஹிட் ஆகலை. ஹிட் ஆகாமல் ஜஸ்ட் அப்படியே சைட்வேஸில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு மறுபடியும் அப்படியே கீழே வந்து அப்படியே இறங்கிடுச்சு. ஸோ இதில் உங்களால் நல்லாவே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் நிஃப்டியில் கூட பார்த்துட்டீங்க எப்படி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து அப்சர்வ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்கணும். இது எப்போலாம் வந்து இந்த ரேஞ்சு கொடுத்து வெளியே வருதோ அப்போ தான் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து எடுக்கணும். அதே மாதிரி என்ட்ரி எடுத்ததுக்கு ஆப்போசிட்டே வந்து ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதை பக்காவாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ஓவராலாக மந்த் எண்டில் பார்க்கும்போது உங்களால் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நீங்களே கூட அந்த த்ரீ கேண்டில் வந்து எப்படி இருக்குது, நீங்கள் விரும்புகிற ஸ்டாக்கில் கூட வச்சு பாருங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிளாஸும் எடுக்கிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அங்கே இருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் வந்து ஃபாலோ ஆகும். ஃப்யூச்சரில் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.